இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இந்த மெத்தடில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபாலோவர்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ லைக்ஸ் வியூஸ்ன்ற மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வெர்த்தபிளான ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஃபாலோவர்ஸை பை பண்ணணும் அப்படின்னாலுமே சரி, இல்லை ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் லாகின் வித் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நீங்கள் வந்து என்ட்ரு வந்து பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபேக் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா லாகின் வந்து ஆகிடும். ஸோ ப்ராப்பராக நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளேஸில் வந்து லாகின் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் என்னென்ன சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ஸ் வியூஸ்ன்ற மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் தான் எல்லாருக்குமே ஸோ யூஸ்ஃபுல். ஓகேவா, கண்டிப்பாக வந்து ஃபாலோவர்ஸ் தான் எல்லாருக்கும் வேணும். ஸோ இந்த பிளேஸில் சென்ட் ஃபாலோ அப்படின்றது பார்த்தீங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபாலோவர்ஸை பார்த்தீங்கன்னா 40 கிரெடிட்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சென்ட் ஐஜி லைக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 20 கிரெடிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 20 கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 20 லைக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஃபாலோவர்ஸ் 40 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற ஃபேக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும் உங்களுக்கு அப்படி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்லோட் பண்ணிடுங்க, ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுடுங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ப்ராப்பராக ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் வந்து 40 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் எம்டியாக ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ போஸ்ட் அப்லோட் பண்ணாமல் அந்த ஃபேக் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10-15 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைவாக எப்படி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸில் சென்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் உங்களுக்கு சென்ட் ஃபாலோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் உங்களுக்கு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் எந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெரான் டெக்னோ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து என்ட்ரு வந்து பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ஃபைண்ட் யூசர் அப்படின்றத வந்து டேப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் ஆகிட்டு இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற மாதிரி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு கொடுக்க கிரெடிட்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 40 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து 10 இருக்க பார்த்தீங்களா இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிமூவ் பண்ணிவிட்டு 20 அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். 20 அப்படின்றத என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சென்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றத வந்து டேப் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த பிளேஸில் யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் ரிசீவ்டு, இட் வில் பி சென்ட் வித்தின் 10 மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த 10 பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி 10 உங்களுக்கு இந்த 20 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 கிரெடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ரெஃபரஸ் பண்ணலாம் அந்த பேஜை. ஸோ ரெஃபரஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் 40 கிரெடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 20 ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபாலோ அப்படின்றத வந்து டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்கள். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா 20 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு வேணுமோ யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஃபைண்ட் யூசர் அப்படின்றத வந்து டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் உங்களுக்கு சேம் தான் ப்ராசஸ் தான், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா
டென் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு 20 அப்படின்ற மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றத டேப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அகைன் பாருங்கள், யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் ரிசீவ்டு, இட்ஸ் வில் பி சென்ட் இன் வித்தின் 10 minutes அப்படின்றது மேக்ஸிமம் டைம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஹைலைட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான லைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணி முடியும். ஸோ லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதையுமே சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபாலோவர்ஸாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து ரெஃபர்ஸ் பண்ணுறேன், 20 இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ 0 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றத லைவாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் 40 ஃபாலோவர்ஸை 30 minutes ஒன் டே பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிய முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸோ கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பேஜில், ஸோ எனக்கு ஃப்ரீயெல்லாம் வேணாம் ப்ரோ, என்னோட ப்ரொஃபைல் லுக்குக்காக, ஸோ ப்ரொஃபைல் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாலோவர்ஸை வந்து ஒரு 1K இருக்கட்டும், இல்லை வந்து மேக்ஸிமம் வந்து 1 lakh 1 million வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி, ஸோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி Jeran.shop அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். Jeranyt.shop அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட் தான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பிளேஸில் இன்ஸ்டாகிராம் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வியூஸ்னு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான சர்வீஸ் அதை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் நான் வந்து ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் மெத்தடை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ வீடியோவில் டிஸ்பிளே பண்ண மாதிரி டின்னர் ஓ இஸ்இட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சர்ச் வந்து பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், இதை வந்து டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு பிளாகர் சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. பாட்டம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் சர்ச் திஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இந்த பிளேஸில் IG அப்படின்றத என்டர் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபாலோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். IG ஃபாலோ அப்படின்றத என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு சம் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற மெத்தடை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ஒரு டைமர் வந்து போகும். ஸோ டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜஸ்ட்டு 8 seconds தான். ஸோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் இந்த பிளேஸில் வெயிட் பண்ணிங்க, ஜஸ்ட்டு டவுன்லோட் நவ் அப்படின்றத டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸோ ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஃபாலோவர்ஸாக பை பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ் பேஜில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.